வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், அதிக அளவில் தொழிற்சாலைகள் இங்கு வர வேண்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை ஆலோசனைகளாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இங்கே கலவரம் பிரச்சனைகளுக்கு காரணமே வேலை இல்லாத ஒரு சூழல்தான். கல்வியில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் முதல் 15 இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் உருவாக்கவில்லை. 56 ஆண்டுகாலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து இந்த நிலை இன்னும் மாறவில்லை. இதற்கு சிறப்பு திட்டங்கள் இப்ப இருக்கின்ற அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மதுரை மாநகரம் இன்று சுகாதார சீர்கேடுகள், சாக்கடைகள், கொசுக்கள், பழுதடைந்த சாலைகள், சரியான முறையில் குடிநீர் வழங்கப்படவில்லை, பாதாள சாக்கடை திட்டங்கள் எல்லாம் இன்னும் நிலுவையில் இருக்கின்ற ஒரு சூழல், இப்படி ஒரு மாநகரத்துக்கு இந்த நிலை, அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும். இந்த தென் மாவட்டங்கள் வளம் பெற நீண்ட கால ஒரு திட்டம் காவிரி குண்டார் திட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. காவிரி குண்டார் திட்டம், காவிரியில் இருக்கின்ற உபரி நீரை கரூர் மாவட்டம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டம், ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் உள்ள குண்டாருக்கு காவிரியில் உள்ள உபரி நீரை இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்ப எங்களுடைய கோரிக்கை குண்டாரிலிருந்து தாமிரபரணிக்கு இணைக்க வேண்டும். ஆக காவிரி வைகை தாமிரபரணி இணைப்பு திட்டத்தை தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு மட்டும் காவிரியில் 620 TMC நீர் கடலில் வீணாக கலந்தது. கடந்த ஆண்டு மட்டும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 TMC நீரை, அதாவது மத்திய தமிழகத்திலிருந்து தென் தமிழகம் முழுமையாக இந்த திட்டத்தை கொண்டு வரலாம். இது எவ்வளவு பெரிய திட்டம், அவசியமான திட்டம். இது ஏதோ கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது 14,000 கோடி என்று. ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் அரசு ஈடுபடவில்லை. இது இந்த காலத்திற்கு அவசியமான திட்டம். அது இதில் அரசியலோ கட்சிகளோ பார்க்கக்கூடாது. இப்பொழுதான் நான் நெல்லையிலிருந்து வந்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிற தாமிரபரணி ஒரு நிலை ரொம்ப மோசமா இருக்கு. மதுரைக்கு வந்து பார்த்தா இங்க இருக்கிற வைகை ஆற்று நிலை இன்னும் அதை விட மோசமா இருக்கு. வைகை ஆற்றுன்னு கிடையாது, வைகை சாக்கடைன்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் வைகையை பத்தி எவ்வளவோ பாடல்கள் சங்க காலத்திலிருந்து பாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலை வைகை சாக்கடை அப்படியே மாறிடுக்கு. இது நிச்சயமாக இதெல்லாம் அந்த அவ்வளோ கழிவுகள், திடக்கழிவுகள்லாம் ஆற்றுல கலந்துட்டு இருக்கு. இது இப்ப திடீர்னு நாங்கள் சொல்லல. 6 ஆண்டுகளுக்கு முன்பு வைகையை காப்போம் என்று 2 நாள் நடைபயணம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நான் மேற்கொண்ட. நான் வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து, மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். நான் ஒரு ஊரா போய் 2 நாள் RS மங்களம் ஏறி ராமநாதபுரம் தாண்டி அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தோம் நாங்கள். காரணம் இதெல்லாம் நம்மளுடைய வரம், இயற்கை வரங்கள். இதேபோன்று தமிழ்நாட்டு நிலுவையில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 20 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு தமிழக அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 25,000 கோடி ரூபாய் எங்கேயாவது கடனை வாங்குங்க. இப்ப கடனை வாங்கறதெல்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது.
கடந்த ஓராண்டு மட்டும் தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கிறது எவ்வளவு தெரியுமா? 143,000 கோடி. அதுல நேரடி கடன் அதற்காக 91,000 கோடி. 52,000 கோடி வந்து கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடனை வாங்கியிருக்கிறாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? கடனை கட்டுறதுக்கு திருப்பி கடனை வாங்கி கடனை கட்டியிருக்கிறாங்க 52,000 கோடி. இது நேரடி கடன், நிர்வாக கடன். தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் நேரடி கடன் பாத்தீங்கன்னா 7,26,000 கோடி. பொதுத்துறை கடன் பாத்தீங்கன்னா 4,53,000, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த கடன், நேரடி கடன் பொதுத்துறை கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி ரூபாய். அதுல வட்டி எவ்வளவு தெரியுமா? ஆண்டுதோறும் கட்டணும் தமிழக அரசு 1,02,000 கோடி. 1,02,000 கோடி ஆண்டுதோறும் வட்டியும் அசல திருப்பி, அசல்னா எவ்வளவு? 10%, 20% தான். மீதி இருக்க 80% வட்டி தான். இப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு தேவை 1,00,000 கோடி, அதாவது ஆண்டுதோறும் 25,000 கோடி. இந்த நீர்பாச திட்டங்கள், இப்ப திண்டுக்கல்ல 59வது கால்வாய் திட்டம், அதே போன்று அங்க தாமிரபரணி, குண்டாறு, கருமேனி ஆறு, எலுமிச்சி ஆறு, பச்சை ஆறு, கோரையாறு, இந்த இணைப்பு திட்டம், உசிலம்பட்டி நீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னொரு 5% இருக்கு முடிக்கிறதுக்கு. அதே போன்று மேட்டூர் உபரி நீர் திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், படையதலா திட்டம், தோனி மடு திட்டம், இப்படிலாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 திட்டம் இருக்கு, நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு கடன் வாங்கினா தப்பு கிடையாது. ஆனா ரெண்டு கட்சியும் 56 வருஷமா 12.5 லட்சம் கோடியில கடன்ல போய் நிறுத்தி வச்சிருக்கீங்க. அப்போ இதுதான் உங்களுடைய நிர்வாகமா? இதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையா? இதெல்லாம் திமுக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் குறை சொன்னீங்க, கடனை வாங்குறாங்க கடனை. நீங்க மட்டும் என்ன, நீங்க வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? இந்த உங்க இந்த 2 ஆண்டு காலத்தில் 2,20,000 கோடி. 2,20,000 கோடி நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனா அது வாங்கி என்ன பண்ணிருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பு நீங்க பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க, பண்ணீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்த உடன் மாதம் நாங்க மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னீங்க, நடத்துனீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? உங்களை நம்பி ஜாக்டோ ஜியோ எவ்வளவு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க உங்களுக்காக, ஓட்டு போடுறதுக்காக. இப்ப எல்லாம் அவங்க தலையில நாம போட்டிருக்காங்க. இந்தியாவில் 6 மாநிலத்தில் இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பஞ்சாப், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 6 மாநிலத்திலையும் இந்தியாவில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப உங்களால ஏன் முடியல? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீங்க மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னீங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய வாக்குறுதி நிச்சயமா நிறைவேற்ற வேண்டும். அதுவும் பெரிய பெரிய வாக்குறுதி, முக்கியமானது. எல்லாத்துக்கும் மேல வேளாண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இருக்கிற நம்முடைய எதிர்கொள்ளுகின்ற மிகப்பெரிய சோதனை இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால். காலநிலை மாற்றம் போய் காலநிலை அச்சுறுத்தல் வந்துடுச்சு. கிளைமேட் சேஞ்ச் டு கிளைமேட் கிரைசிஸ் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ உலகம் முழுவதும் பருவம் மாறிட்டு வருது, காலநிலை மாற்றம் வந்துட்டு இருக்குது. அதாவது வேகமா மாறிட்டு வருது. நாங்களும் எப்படியாவது இன்னொரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும்னு பார்த்தோம், ஆனா இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இது போன்ற நான் சொன்னதெல்லாம் அது நடத்திட்டு போங்க. விளை நிலங்களை கையகப்படுத்தாதீங்க, விளை நிலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசு, நல்ல அரசுக்கு ஒரு நல்ல என்னென்ன அறிகுறிகள்னா, முதல்ல விவசாயத்தையும் விவசாய நிலத்தையும் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பா இருக்கணும், அரணா இருக்கணும். ஆனா இப்ப தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? விவசாய நிலங்களை கையகப்படுத்தி விவசாயிகளை அச்சுறுத்தி, துன்புறுத்தி, பயம்புறுத்தி, காவல்துறையை ஏவி விட்டு விளை நிலங்களை கையகப்படுத்தி அது பெரும் முதலாளி கிட்ட ஒப்படைச்சு கொண்டு இருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு சூழல்.
நெய்வேலியில் நடக்கிறது என்ன? அக்கிரமும் அட்டுழி நடந்துட்டு இருக்கு நெய்வேலியில். அங்க என்எல்சி நிறுவனம்னு ஒரு மோசடி நிறுவனம் அங்க இருக்கு. அந்த என்எல்சினால இந்த 50 ஆண்டு காலத்தில் 40,000 ஏக்கர் விளைநிலங்கள், முப்போகம் விளைகின்ற விளைநிலங்களை அழிச்சு நாசப்படுத்தி மண்ணையும் நீரையும் உறிஞ்சி கடல் அனுப்பி வைத்து அந்த ஒட்டுமொத்த மாவட்டம் அழித்து கொண்டிருக்கின்ற என்எல்சிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு செய்கின்ற தமிழக அரசை கண்டிக்கின்றோம். இது உங்களுடைய வேலை கிடையாது. உங்களுடைய வேலை என்ன? விவசாயிகளையும் விவசாய நிலத்தை பாதுகாப்பது. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க தமிழக அரசு ஏஜென்ட போல செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய அமைச்சர்களும் அங்க இருக்கிற ஆட்சியர்களும் அங்க இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளரும் என்எல்சி உடைய அங்க இருக்கிற பணியாளர்கள் போல செஞ்சிட்டு இருக்கீங்க. என்எல்சி உடைய தேவைகள் அன்னைக்கு தேவைப்பட்டது, 66 ஆண்டுகளுக்கு முன்பு தேவைப்பட்டது. இன்னைக்கு என்எல்சி உடைய தேவைகள் இல்ல. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், இந்துஸ்தான் போட்டோ பிலிம் நிறுவனம் ஊட்டியில இயங்கிட்டு இருந்தது. அதுவும் நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தொடங்கிய அப்போ அந்த நிறுவனம் அது. இந்த என்எல்சியும் அப்ப தொடங்கின நிறுவனம் தான். அப்போ நமக்கு போட்டோ எடுக்கிறது அந்த ஒரு பிலிம் ரோல் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அது தேவையில்லை, அதுக்கு மாற்றி டிஜிட்டல் வந்துடுச்சு, போட்டோ வந்துடுச்சு. அதனால அந்த நிறுவனம் மூடிட்டாங்க. அதே போன்றுதான் என்எல்சி நிறுவனம் அன்னைக்கு கரண்ட் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் ஆயிடுச்சு. மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு மாற்று வகைகள் இருக்கு, வழிகள் இருக்கிறது. காற்றிலிருந்து மின்சாரம், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம், நீர்ல இருந்து மின்சாரம், கடல் அலையில இருந்து மின்சாரம், கடல் உடைய அடியில கரண்ட்ல இருந்து மின்சாரம் எடுக்கலாம். இப்படி மாற்று வழிகள் இருக்கின்ற சூழலில் மீண்டும் மீண்டும் அந்த என்எல்சிக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்திருக்கிறது எந்த வகையில் நியாயம்? அது மின்சாரம் வந்து எவ்வளவு மாற்று வழிகள் இருக்கு, ஆனா சோறுக்கு ஒரே வழிதான், மண்ணு. அந்த மண்ணை அழிச்சுக்கிட்டு நீங்க மின்சாரம் தயாரிக்கிறது இதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்குமா? அதற்கு தமிழக அரசு உடந்தையா இருக்கிறீங்க. அங்க இருக்கிற விவசாயிகளை 1,000-2,000 கணக்கான காவல்துறையை வைத்து அவங்களை அப்புறப்படுத்தி அச்சுறுத்தி பண்றதெல்லாம் இதெல்லாம் கோழைத்தனம். இதெல்லாம் கோழைத்தனம். ஒரு நல்ல அரசு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் எதிரான அரசு தான் இதெல்லாம் செய்யும். நாங்க நிச்சயமா சும்மா இருக்க போறது கிடையாது. தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் நாங்க இதை கண்டிச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். பல வகையான போராட்டங்கள் மூலமாக 40 ஆண்டு காலம் நாங்க அங்க போராடிட்டு தான் வரோம். திடீர்னு நாங்க போராடலங்க. எங்க நோக்கமும் அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு நோக்கம். அதனால அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது முந்தைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் சொல்லல, அவர் அவர் சொல்றது தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு மின்மிகை மாநிலம் ஆயிடுச்சுன்னா நாங்க மின்சாரத்தை வெளி சந்தையில வெளி மாநிலத்தை நாங்க வித்துட்டு இருக்கிறோம் சொல்றாரு. தமிழ்நாடுடைய மொத்தம் உற்பத்தி வந்து 36,000 மெகாவாட். தமிழ்நாடுடைய மொத்தம் தேவைகள் 18,000 மெகாவாட். அவ்வளவுதான் தேவைகள், 18,000. உற்பத்தி 36,000. என்எல்சி உடைய பங்களிப்பு 800 மெகாவாட். இந்த 800 மெகாவாட் சொற்ப அங்க மின்சாரம் நமக்கு கொடுக்கறதுக்காக இதுக்கு முன்பு 40,000 ஏக்கர் அழிச்சுட்டான் என்எல்சி. இப்ப அவங்களுக்கு 50,000 ஏக்கர் கேட்கறான், அழிக்கிறது கேட்கறான். என்னென்ன அழிச்சு, நிலத்தை அழிச்சு நமக்கு ஏதோ கொஞ்சம் மின்சாரம் பிச்சை போடுவான்லாம். அவன் இலவசமா கொடுக்கல, என்எல்சி காசு கொடுத்துதான் நம்ம வாங்குறோம். நான் கேக்குறேன், அப்படி உங்களுக்கு நிலத்தை கொடுத்து நீங்க மின்சாரம் இன்னைக்கு தேவை கிடையாது. அப்படி என்எல்சிக்கு நீங்க அவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா என்எல்சி நிலக்கரியை இறக்குமதி பண்ணுங்க. இதே என்எல்சி தூத்துக்குடியில என்எல்சியும் டான்ஜெட்கோவும் சேர்ந்து அங்க அனல் மின் நிலையம் அங்க இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த அனல் மின் நிலையத்துக்கு வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செஞ்சுதான் அங்க கரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கிட்டு இருக்கு. அதே நிலையில நெய்வேலியில் உள்ள என்எல்சியும் நீங்க வெளிநாட்டிலிருந்து நீங்க நிலக்கரி இறக்குமதி பண்ணி நீங்க பண்ணிட்டு போங்க. ஆனால் அங்க இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தாதீங்க. இது காவிரி டெல்டாவில் வர நிலம். தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, என்னன்னு, நானும் டெல்டா காரன் தான் சொன்னா போதுமா? டெல்டா காரனா, டெல்டாவை நீங்க பாதுகாக்கணும்ல, உங்களுடைய கடமை தானே அது. கடலூர் மாவட்டமும் டெல்டாவில் வருது, முப்போகம் விளையிறது, 3 போகம் நெல் வருகின்ற அந்த மண், அந்த நெல்லையும் கதிர் வருகின்ற அந்த நெல் அழிக்கிற காட்சியெல்லாம் பார்த்து
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அவர் கண்ணீர் விட்டாருன்னு சொல்றார். ஒரு நீதியரசர் கண்ணீர் விட்டேன், அதை பார்த்து என்னால தாங்க முடியலன்னு நீதிமன்றத்தில் சொல்றாரு. சோர்வுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். மின்சாரம் எவ்வளவு வழிகள் இருக்கு, சோருக்கு என்ன பண்ண போறீங்க, காய்கறிக்கு என்ன பண்ண போறீங்க, ஒரு நீதிபதி கேட்கிறார். அவர் அவ்வளோ கேட்டோம், அவ்வளோ போராட்டம் நடத்தியோம், மீண்டும் அங்க போய் நிலத்தை கையகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அப்போ திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரி அப்படின்னு எல்லா விவசாயிகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நந்திகிராம் சிங்கூர் மேற்கு வங்கத்தில் அது ஞாபகம் வச்சுங்க, அந்த சிங்கூர் நந்திகிராம்னால அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியே கவிழ்ந்துதாங்க. அதுக்கப்புறம் வர முடியல அவங்களால, அந்த நிலை நெய்வேலியால திமுகவுக்கு வராம பாத்துக்குங்க. நீங்க இன்னும் மெத்தனமா இருந்து இல்ல என்ன வேணா பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய பாட்டாளிமல் கட்சி மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த தியாகம் செய்ய வேண்டுமானாலும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இன்னொன்னு, என்எல்சி நிறுவனம் வந்து அடுத்த ஆண்டு தனியார் கிட்ட விற்கிறது திட்டமிட்டு இருக்கிறது மத்திய அரசு. இது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் மானிட்டைசிங் ஸ்கீம் மூலமாக நாங்கள் என்எல்சி போன்ற நிறுவனங்களை நாங்கள் விற்க போறோம். அடுத்த ஆண்டு விற்கிற போற மத்திய அரசுக்கு இப்போ நீங்க எதுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறீங்க, என்ன காரணத்துக்கு கொடுக்குறீங்க? அப்போ உள் காரணம் உள் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ வரிஞ்சி கட்டிக்கிட்டு விவசாயிகள் எதிர்க்கிறாங்க, அங்க மக்கள் எதிர்க்கிறாங்க, எல்லாம் எதிர்க்கிற சூழல்ல இவ்வளோ 2,000-3,000 காவலர்களை காவல்துறையின அவங்கள வைத்து அனுப்பிவிட்டு அவங்களை அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு உள் காரணம் இருக்கு. அப்போ தனியார் கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நிறுவனத்தை வாங்குற தனியார் கம்பெனிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ நீங்க அந்த தனியார் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுதா? இந்த சந்தேகங்களை மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில் வரப்போகுது, அது வேற. அதனால முதலமைச்சர் அவர்கள் இதுல கவனம் செலுத்தணும், இல்ல அவங்க ஆட்சிக்கே மிகப்பெரிய பிரச்சனை வருகின்ற சூழல். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கொந்தளிப்பார்கள். ஸ்டெர்லைட் ஆலை தெரியும், அந்த அதே போன்று வரும் ஒரு சூழல் வரப்போகுது. ஸ்டெர்லைட் ஆலை அது வந்து அந்த சுத்தி இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை. ஆனால் என்எல்சி அந்த மாவட்டம் மட்டுமில்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. என்எல்சி பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆலை விட 100 மடங்கு அதிக பெரிய பிரச்சனை. இதற்கு விவசாய சங்கம் எல்லா கட்சியும் வரணும், வந்து ஆதரவு கொடுக்கணும். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டம் கிடையாது. மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழிச்சு நாங்கள் வளர்ச்சின்னு சொன்னா அது வளர்ச்சி திட்டம் கிடையாது, அது மக்களுக்கு எதிரான திட்டத்தை தான் நான் பார்க்கணும். அதில் அது எங்க வேணா நான் சொல்றேன். அதனால என்எல்சி விவகாரத்தில் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அதில் தலையிடணும், தலையிட்டு இதை நிறுத்தணும். நிலத்தை கையகப்படுத்த கூடாது, அதை நிறுத்த சொல்லுங்க. என்எல்சிக்கு நீங்க வெளிநாட்டில இருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணி நீங்க அதை என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா 66 வருஷமா 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற என்எல்சி அதை எரிச்சு 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 அங்க 3 தலைமுறை மக்கள் அங்க பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள், நுரையீரல், புற்றுநோய், லங் கேன்சர்ல இருந்து த்ரோட் கேன்சர்ல இருந்து ஏகப்பட்ட ஆஸ்மா, பிராங்கியக்கஸ், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா அதை பத்திலாம் திமுக வேற யாராவது பேசுறாங்களா? யாரும் பேசுறது இல்லையே. அது மட்டும் இல்ல, 8 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு 1,000 அடிக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலையே கிடையாது, அங்க வட இந்தியருக்கு தான் வேலை. அவங்க சம்பாதிக்கிற லாபம் முதலீடு எல்லாம் எங்க? வட இந்தியாவில தான் பண்ணிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் முதலீடு கிடையாது. இப்படி ஒரு நிறுவனத்திற்கு வரிஞ்சி கட்டிக்கிட்டு தமிழக அரசு அவங்களுக்கு என்எல்சிக்காக அவ்வளோ அங்க விவசாயிக்கு எதிரான போக்கு, மக்களுக்கு எதிரான போக்கை அங்க நடத்தி கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருப்போம். எல்லா விவசாயிகளும் வாங்க, இளைஞர்கள்லாம் வரணும். அதனால இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது தமிழக அரசு எப்போ நீங்க டாஸ்மார்க் கடைகளை நீங்க மூட போறீங்கன்னு ஒரு அறிவிப்பு வேண்டும். படிப்படியா நீங்க மூடுங்க, மொத்தமா மூட போறது இல்லை. ஏன்னா இப்போ இங்க இப்ப இருக்க அரசு வந்து மது விக்கல, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய அமைச்சர் இருக்க இப்ப உள்ள இருக்கிறார் அவரு, அவரு சாதாரணமா செயல்படல, அவர் அதிவேகமா மது எப்படி திணிக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தம் மது விற்பனை, தமிழ்நாட்டுடைய மொத்தம் மது விற்பனை 36,000 கோடி. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா
45,000 கோடி 9,000 கோடி உயர்த்தியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள். இதுதான் மக்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய சாதனை. இப்போ அது இல்லாமல் எங்க பார்த்தாலும் இப்போ கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். இது பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்க பார்த்தாலும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது கிடையாது. ஆனா இந்த கஞ்சா திடீர்னு வந்தது கிடையாது. அதுவும் அது 10-15 ஆண்டு காலமாக அதிகமா 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 அதிகமாய் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கு. எங்க பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்ல பார்த்தா கஞ்சா இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நாங்க அப்படி போராட்டம் பண்ணி பண்ணா உடனே அதுக்கு ஒரு டிரைவ் பண்ணுவாங்க. கஞ்சா 1.0, 2.0, 3.0, 4.0 இப்படி எல்லாம் பண்ணிக்கிண்டி ஒரு 2,000-2,000 ரூபாய் கைது பண்ணி அவன் 10-15 வெளில வந்துடுவான். இதுதான் நடக்குது, அவ்வளவுதான். அதனால இதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதாவது இதெல்லாம் விடாதீங்க, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது, நம் வருங்கின்ற தலைமுறைகள் காக்கின்ற பிரச்சனைகள், அதில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும். அலங்காநல்லூர் சக்கர ஆலையில கிட்டத்தட்ட மூடி ஜனவரி மாசம் மூடியிருக்காங்க, ஒரு 30 கோடி நிலுவை பாக்கி இருக்கிறதெல்லாம் கொடுத்தா அது மறுபடியும் இந்த பகுதிக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயிகளுக்கு கேடயமாக இருப்போம் தவிர விவசாயிகளை நாங்கள் கேடயமாக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். விவசாயிகளுக்காக எங்களுடைய உயிரே கொடுப்போம் தவிர விவசாயிகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். விவசாயிகள் உரிமைகளுக்காக இன்னைக்கு உணர்வு பூர்வமா உண்மையா போராடுகின்ற தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளிமல் கட்சி. இது நாங்க தான் தனியா விவசாய பட்ஜெட் போடணும்னு 16 ஆண்டு காலம் நாங்க நிழல் வரைவு நிதிநிலை அறிக்கை வேளாண் அதில அறிக்கை சொல்லி சொல்லியே இப்ப பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க. எங்க விவசாயிகள் பிரச்சனை வந்தாலும் முதல்ல நிக்கிறது அங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது 8 வழி சாலை பிரச்சனை இருந்தாலும் சரி, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும் சரி, இது போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ஏரிகளை குளங்களை ஆறுகளை பாதுகாக்கணும், இதுக்கப்புறம் விவசாயத்திற்கு நல்ல விலை நிர்ணயம் பண்ணணும், இது எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில இவர் தங்கம் தென்னரசெல்லாம் அவருக்கு என்ன நடக்குறதே தெரியாது, அங்க இருக்கிற என்ன பிரச்சனை கூட புரியல அவருக்கு. அவர் இப்போதைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பொறுப்பேற்று இருக்கிறார், அதுக்கு கொஞ்சம் காமிக்கணும், அதை இப்ப காமிச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதோட விளைவுகள் அவருக்கு இன்னும் புரியாது, அவர் இங்க இருக்கிற அரசியல் மாதிரி நினைச்சிட்டு இருக்க போறாரு அவர். அதனால இது தங்கம் தன்னரசு பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. நீங்க மின்சாரம் உங்களுக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு, எவ்வளவு மாற்று வகைகள் இருக்கு. அது இல்லாம அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் 5,000 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்திக்காக தயார் செஞ்சுட்டாங்க. இது 10 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ மின் உற்பத்தி உங்களுக்கு வருதப்போ என்எல்சி உடைய அவங்களுடைய பங்களிப்பு 800 மெகாவாட் மின்சாரத்துக்காக எதுக்கு நீங்க 50,000 ஏக்கர் விளை நிலங்களை அழிக்க பாக்குறீங்க? இந்த நிலம் இப்ப அடுத்த கேள்வி 10 ஆண்டுகள் முடி எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, இப்ப எடுத்தா என்ன பிரச்சனை? அதனால எடுத்துட்டா அழிச்சுடணுமா நிலத்தை? இதே நிலைப்பாடு தான் ஜெயங்கொண்டம் லிக்னைட் ப்ராஜெக்ட்னு 20 ஆண்டுகள் முன்பு எடுத்தீங்களே, அப்போ அந்த நிலத்தை 12,000 ஏக்கர் நிலத்தை எடுத்தீங்க. இப்போ கடந்த ஆண்டு இதே திமுக அரசு அந்த நிலத்தை திருப்பி விவசாயிகளிடம் ஒப்படைச்சிடுச்சு. அப்போ அந்த நிலைப்பாடு ஏன் இங்க எடுக்க மாட்டீங்க? ஜெயங்கொண்டத்துக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? என்ன காரணம் அப்போ அது? இங்க மட்டும் என்ன தேவைங்க உங்களுக்கு, என்ன தேவைன்னு கேக்குறேன். இப்போ ஒண்ணு அண்ணாமலை கேள்விக்கு நான் ஒரு 2 வகையான பதில் இருக்கு. முதல் பதில் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன கேள்விக்கு வந்து இப்ப அங்க நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, தமிழர்கள் வேலை செஞ்சிருக்காங்க சொல்றாரு. இதே அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் அருகில் உள்ள அன்னூர்ல அங்க தமிழக அரசு சிப்காட் கொண்டு வர 3,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்டது. அந்த நிலம் தரிசு நிலம் தான், 1,000 அடிக்கு தண்ணி கிடைக்காது, அங்க விவசாயம் கூட பண்ணல அந்த நிலத்தை. ஆனா அந்த நிலத்தை கையகப்படுத்த கூடாது என்று அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் போய் அங்க நேரில் போய் போராட்டம் பண்ணாங்க.
போராட்டம் பண்ணி அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. தமிழக அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தல. ஏன் அங்க சிப்காட் வந்தா ஒரு 20,000 தமிழர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல, வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா, கிடைச்சிருக்கும்ல. அப்புறம் ஏன் அதை தடுத்து நிறுத்தினார் அங்க? இங்க அன்னூருக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க மத்திய அரசு கிட்ட சொல்லி, ஏங்க விவசாய நிலம், அரிசி கொடுக்கிற சோறு போடுற நிலம், அதை அழிக்காதீங்க, என்எல்சி நிர்வாகத்தை நீங்க நடத்தணும்னா வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுங்க, இறக்குமதி பண்ணி இதே தமிழர்களுக்கு வேலை கொடுங்க, இந்திக்காரங்களுக்கு வேலை கொடுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில போய் வாதிட்டு இதுக்கு ஒரு விடிவு கொண்டு வரட்டும், அது நாங்க வரவேற்போம். அதை விட்டுட்டு அங்க நமக்கு சோறு போடுற அந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது காலங்காலமா நமக்கு சோறு போட்ட மண், இனி காலங்காலமா சோறு போடணும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுல இது பாமக பிரச்சனை கிடையாது, கட்சி பிரச்சனை கிடையாது, ஜாதி மதம் எந்த பிரச்சனை கிடையாது. இது நமக்கு சோறு பிரச்சனை, விவசாய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இதுல இந்த கட்சி அந்த கட்சி இப்படி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏங்க எதுக்கு நீங்க 3,000 போலீஸ் அங்க குவிச்சு விவசாயிகளை துன்புறுத்தி, விவசாயிகளை அச்சுறுத்தி, அப்புறம் நீங்க நிலத்தை பிடுக்கிறீங்க? அப்படி நீங்க பேச்சுவார்த்தை நடத்த எதுக்கு காவல்துறை அங்க? நீங்க கேட்டோன்னு விவசாயிகள் முன்னுக்கு வந்து நாங்க எடுத்துட்டு போங்க யாராவது சொல்றாங்களா? எதுக்கு இந்த நிலையை நீங்க உருவாக்குறீங்க? நான் கேட்கிற கேள்வி நியாயம் தானே? விவசாயிகளே முன்னுக்கு வராங்கன்னா எதுக்கு நீங்க 3,000 காவலர்களை அங்க குவிச்சு அவங்கள அப்படி துன்புறுத்தி அச்சுறுத்துறீங்க? ஏதோ கணக்குக்கு 2-3 திமுக காரங்க வந்து அவங்க நிலத்தை நாங்க கொடுக்கறோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் கொடுக்கறோம் சொல்லிருக்காங்க. அதை வந்து போட்டோ எடுத்து பார் கொடுக்கறாங்க. அதான் 99 விழுக்காடு விவசாயிகள் யாரும் அங்க நிலத்தை கொடுக்கறது விருப்பம் கிடையாது அவங்களுக்கு. இது இன்னொன்னு நான் மீண்டும் சொல்லதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு சூழல். என்எல்சிக்கு நிலம் கொடுக்க தேவையில்லாத ஒரு சூழல். என்எல்சிக்காரன் இப்போ 10,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான், அவன் டவுன்ஷிப் மட்டும் 5,000 ஏக்கர் இருக்கு. அந்த டவுன்ஷிப் போய் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த டவுன்ஷிப்பில் கால்ஃப் கோர்ஸ் இருக்குது, ஏர் ஸ்ட்ரிப் ஏர்போர்ட் இருக்குது, சோலார்னு ஏதோ போட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 10 ஏக்கரில் வீடு இருக்கு. அந்த வீட்டில் அண்ணாமலை சொன்ன அந்த தமிழர்கள் எங்கே வேலை செய்கிறாங்க தெரியல? அந்த ஆஃபீஸர் வீட்டில் என்ன வேலை? சமையல் பண்ணல வேலை, பெருக்கிற வேலை, கூட்டுற வேலை, துடைக்கிற வேலை, தோட்ட வேலை, காய்கறி வாங்கிட்டு கொடுத்துருக்கிற அண்ணாமலை சொன்ன அந்த 16,000 தமிழர்கள் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த வேலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரச்சனையில 40 ஆண்டு காலம் பாட்டாளிமல் கட்சி ஈடுபட்டு இருக்கு. 40 ஆண்டு காலம் எங்க கட்சி தொடங்குறது முன்னாடி அன்னிய சங்க காலத்துல இருந்து மருத்துவர் ஐயா அங்க போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? அங்க இருக்கிற மக்களுடைய உரிமைகளை நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டாம். அது முழுக்க முழுக்க காவல்துறை தான் இதற்கு காரணம். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இதற்கு காவல்துறை தான் இதற்கு காரணம். அமைதியான முறையில் நடந்த போராட்டம். ஏதாவதுங்க கடந்த ஓராண்டு காலமாக நான் 2 நாள் கருத்து கேட்கிற கூட்டம் போனேன், அமைதியாக நடந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாள் நடைபயணம் பண்ணேன், ஒவ்வொரு ஊரா கிராமமா போய் நடைபயணம் பண்ணேன். 1 நாள் பூட்டு போடுற போராட்டம் பண்ணேன், அந்த போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. 1 நாள் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையும் வரல. 1 நாள் முழு கடையெடுப்பு நடத்தணும், எந்த பிரச்சனையும் வரல. 1 நாள் கிராம சபையில தீர்மானம் போட சொன்னோம், நிலத்தை கையகப்படுத்த கூடாதுன்னு, எந்த பிரச்சனையும் வரல. 1 நாள் 100 விவசாய சங்கங்களை கூட்டு வச்சு அவங்களுக்கு கருத்து கேட்கிற கூட்டம் நடத்தணும், எந்த பிரச்சனையும் வரல. இப்பயும் முற்றுகை போராட்டம் சொல்லி எந்த பிரச்சனையும் வரல. நான் கைதாகி வண்டியில் இருக்கிற நேரத்தில் எங்க கட்சி தொண்டர்களை 2 பேரும் மண்டையை உடைக்கிறாங்க எல்லார் முன்னாடியும். அந்த பாத்தீங்களா இல்ல, அந்த காட்சிகளை பாத்தீங்களா? மண்டையை உடைச்சு ரத்தம் வந்து வருது. அதை பார்த்து அங்க இருக்கிற தொண்டர்கள் ஆவேசப்பட்டு, அது தேவையில்லை, எதுக்கு உடைக்கிறீங்க? அது வரைக்கும் அமைதியா இருந்த சூழல்ல இது திட்டமிட்டு காவல்துறை பண்ணிருக்கிறாங்க. மண்டையை உடைச்சு பார்த்தா அவங்க ஒரு பதட்டமான சூழல் வந்தது. அப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் பதட்டமா இருந்தது, அப்புறம் சொல்லி கிளி அமைதிப்படுத்திட்டாங்களதான். இது ஏதோ அங்க கலவரம், இந்த கலவரம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஏதோ ஒண்ணு வன்முறை அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கு. நடந்தது இதுதான், இதை மறைச்சு நாங்க ஏதோ அங்க கலவரம் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், அதெல்லாம் கிடையாது. எங்களோட நோக்கமே
அமைதியான முறையில் நடத்தணும் தான் என்னுடைய நோக்கம். நான் தொடர்ந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் நான் சொல்லிட்டு வரேன். கலவரம் நடத்தணும் பிரச்சனை நடத்தணும்னு எங்களால் நடத்த தெரியாதா என்ன? ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எங்க தொண்டர்களை நல்ல வழியில் வழி நடத்துறவன் நான். அமைதியான முறையில் வளர்ச்சி வேணும்னு நான் சொல்றவன் நான். அதனால அந்த நோக்கத்துக்கு நீங்கள் நோக்கமே இந்த நிலத்தை எடுக்கக்கூடாது. மாற்று வழி இருக்குதுன்னா அது மாற்று வழியை நீங்க பயன் நிலம் எடுக்காம என்எல்சி நடத்திட்டு போங்க. நான் சொல்ற யோசனை சரிதானே? வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுங்க, நிலக்கரி இறக்குமதி பண்ணி நீங்க என்எல்சி நடத்திட்டு போங்க. இப்ப தூத்துக்குடியில் நடத்துறீங்கல்ல, அதே போன்று நெய்வேலி நடத்திட்டு போங்க. ஆனா நிலத்தை எடுக்காது. அதாவது எங்கள் பாட்டாளி மகள் கட்சியோட நோக்கம் வந்து 2026 பாட்டாளி மகள் கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். எங்களோட நோக்கம் அதற்கேற்ப வியூகங்களை வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடுப்போம். அது என்னன்னு நீ போக பார்ப்பீங்க. இன்னும் காலம் இருக்கு, நேரம் இருக்கு, அது நீ பார்ப்பீங்க. நான் தெளிவா பதில் சொல்லிட்டேன். இன்னும் காலம் இருக்குது, நேரம் இருக்குது, நாங்க முடிவு பண்ணுவோம். எங்க முடிவை நீங்க வெளிப்படுத்துவோங்க. நேரம் வரப்போ நாங்க முடிவு வெளிப்படுத்துவோம். நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க என்ன கேட்டாலும் அதுதான் பதில். ஃப்ளைட்டை பிடிக்கணும். நன்றி.